அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திரு மாயாவி அவர்கள் எழுதிய பிரிந்தவர் கூடினால் என்ற சிறுகதையை இன்னைக்கு நாம வாசிக்க போறோம். இந்த சிறுகதை 1964 வெளிவந்த ஒரு கதை. இந்த கதை சின்ன வயசுலேயே குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு குழந்தையை பற்றிய கதை. கதைகளை போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். சென்ற ஆண்டில் விடுமுறையை கழிக்க ஊருக்கு புறப்பட்டு கொண்டிருந்தேன். அப்போது பம்பாயில் என்னுடன் வேலை பார்த்து கொண்டிருந்த நண்பர் கன்யாலாலும் என்னுடன் வருவதாக சொன்னார். மிஸ்டர் ராமு, அந்த தாயத்தை பற்றிய குறிப்பிலிருந்து என்னுடைய பூர்வீகத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு நான் விசாரிக்க ஆசைப்படுறேன். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் குற்றாலம் இருக்குது. தமிழ் தெரிஞ்ச நீங்க என் கூட இருக்கிறதும் இந்த முயற்சிக்கு ரொம்ப உதவியாயிருக்கும் என்று சொன்னார் அவர். கன்யாலால் வராவிட்டாலும் நானே இந்த முறை அந்த காரியத்தை கவனிக்க வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தேன். இப்போது அவரும் என்னுடன் புறப்பட்டு விட்டார். பல ஆண்டுகளாக அவரின் மனதை குடைந்து கொண்டிருக்கும் வேதனை இந்த முறையாவது தெளிந்து விடாதா என்ற நம்பிக்கையோடு அவருடன் ஊருக்கு பிரயாணமானேன் நான். கன்யாலாலே எனக்கு 7-8 தெரியும். நான் வேலை பார்க்கும் அலுவலகத்தை அடுத்து அவருடைய அலுவலகமும் இருந்தது. சிமன்லால் தேசாய் என்பவர்கள் பம்பாயில் பிரபல மோட்டார் வியாபாரிகள். அந்த கம்பெனியின் சொந்தக்காரரான சிமன்லாலின் வளர்ப்பு பிள்ளைதான் கன்யாலால். நெடுநாட்களாக குழந்தைகள் இல்லாதிருந்த காரணத்தால் சிமன்லாலும் அவருடைய மனைவியும் 28 முன் புனித தலங்களுக்கு யாத்திரையாக சென்றார்கள். தென்னாடெங்கும் சுற்றிவிட்டு கடைசியாக அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு சென்றார்கள். அங்கே இருந்து சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது மதுரை சந்திப்பில் ரயில் மாறி திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் ஏறி அமர்ந்தார்கள். அவர்கள் ஏறிய 2வது வண்டியில் 3 ஆண் குழந்தை ஒன்றுடன் தமிழ்நாட்டுக்காரர் ஒருவரும் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். அவர் சிமன்லாலுடன் ஆங்கிலத்தில் சரளமாக பேசினார். பேச்சினுடைய சிமன்லால் அந்த குழந்தை யார் என்று விசாரித்தார். அந்த குழந்தை தன்னுடைய சகோதரியின் மகன் என்றும், பிறந்ததுமே பெற்றோரை விழுங்கிவிட்ட அந்த அதிர்ஷ்டம் கெட்ட குழந்தையை தான் பாதுகாக்க நேரிட்டதென்றும், ஆனால் அதன் துரதிர்ஷ்டம் தம்மையும் சூழ்ந்து பற்பல வாழ்க்கை தோல்விகளை ஏற்படுத்திவிட்டதால் சென்னையில் இருக்கும் அனாதை விடுதி ஒன்றில் அந்த குழந்தையை சேர்த்துவிடும் நோக்கத்துடன் தான் புறப்பட்டு செல்வதாகவும் சொன்னார் அந்த மனிதர். சிமன்லால் தம்பதிக்கு அந்த குழந்தையை பார்த்ததுமே பிடித்து போய்விட்டது. குழந்தையின் பால்வடியும் முகத்தையும் களங்கமற்ற தோற்றத்தையும் பார்த்ததும் அவர் கூறுவது உண்மையாக இருக்குமா என்ற சந்தேகம் அந்த தம்பதிக்கு தோன்றியது. அத்தோடு, இந்த சின்ன குழந்தையையே அனாதை விடுதியில் விடுவது, இந்த குழந்தையை என்னிடம் தந்தால் நானே வளர்த்து வருவேனே என்ற நினைப்பும் அவர்களுக்கு எழுந்தது. சிமன்லாலின் சந்தேகம், நினைவு எல்லாவற்றுக்கும் சாதகமாகவே காரியங்கள் நடந்துவிட்டன. வண்டி திண்டுக்கல்லை தாண்டியதும் பிரயாண அனுப்பினால் சிமன்லாலும் அவர் மனைவியும் அயர்ந்து தூங்கிவிட்டார்கள். மறுநாள் காலையில் செங்கல்பட்டை விட்டு ரயில் கிளம்பிய போதுதான் அவர்கள் விழித்தெழுந்தார்கள். அவர்கள் உறக்கத்திலிருந்து விழித்த போது வண்டியில் அந்த ஆசாமியை காணவில்லை. குழந்தை மட்டும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது. அதன் அருகில் ஒரு சிறு காகித துண்டும் இருந்தது. அந்த பிரயாணி குழந்தையை கைவிட்டு விட்டு போய்விட்டதை சிமன்லால் தம்பதிகள் அறிந்தார்கள். குழந்தையின் அருகில் இருந்த அந்த கடிதம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. நண்பர் சிமன்லாலுக்கு, மாலையில் நான் உங்களிடம் கூறியவற்றில் ஒன்று கூட உண்மை கிடையாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த குழந்தையை கொல்ல ஒப்புக்கொண்டு நான் தூக்கி வந்தேன். பிறகு என் மனம் சலனமடைந்தது. அந்த குழந்தையை கொல்வதை விட அனாதை விடுதியில் விட்டுவிடலாம் என்று தீர்மானித்தேன். இப்போது அந்த சிரமம் கூட இல்லாமல் போய்விட்டது. நீங்களோ குழந்தைகள் இல்லாதவர்கள் என்று தெரிகிறது. எனவே உங்கள் குறையை இந்த குழந்தை போக்குவான். பேசாமல் இவனை எடுத்து சென்று வளர்த்து கொள்ளுங்கள். குழந்தையின் நலனுக்காக வேறொரு விஷயமும் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். அவன் கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருக்கும் தாயத்தை எந்த நிலையிலும் அகற்றிவிட வேண்டாம். அதில்தான் அவனுடைய உயிர் பிணைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது.
சிமன்லால் குழந்தையை பம்பாய்க்கு கொண்டு வந்து விட்டார். அந்த குழந்தையின் பெயர் என்ன என்பதை கூட அவர் கேட்டு அறிந்து கொள்ளவில்லை. அதனால் அந்த குழந்தைக்கு கன்யாலால் என்ற குஜராத்தி பெயரை சூட்டி குஜராத்தி குழந்தையாகவே வளர்த்து வந்தார். கன்யாலால் அழகிய வாலிபனாக வளர்ந்து நிறைய படித்து இப்போது தனது வளர்ப்பு தந்தையின் மோட்டார் கம்பெனியை திறமையாக நிர்வகித்து வருகிறான். கன்யாலால் முதல் முதலாக எனக்கு அறிமுகமான போது அவர் தென்னாட்டில் பிறந்து வடநாட்டில் வளர்ந்து வருபவர் என்ற செய்தி கூட என்னை வியப்பில் ஆழ்த்தவில்லை. ஆனால் அந்த நவநாகரிக இளைஞரின் கழுத்தில் தாயத்து ஒன்றை பழிச்சென்று தெரியும்படி அணிந்திருந்ததைக் கண்டுதான் நான் வியப்படைந்தேன். சில நாட்கள் பழகிய பிறகு அவரிடம் அதை பற்றி கேட்டேன். மிஸ்டர் ராமு, இந்த தாயத்தை போட்டுக்கிறதுக்கு எனக்கே வெக்கமாயிருக்கு. ஆனா நான் எப்போ அந்த தாயத்தை கலத்தினாலும் உடனே எனக்கு நோய் வந்துருது. அது திரும்ப அணிஞ்சுக்கிட்டா அது போயிருது. இதை நான் அனுபவபூர்வமாக பல முறை உணர்ந்திருக்கேன். இதுக்கு நான் என்ன செய்யறது நீங்களே சொல்லுங்க என்றார். இது என்ன விசித்திரம், இப்படியும் ஒரு அபூர்வ தாயத்து இருக்குமா என்று நான் வியந்து போனேன். ஆனால் சென்ற வாரம்தான் அந்த தாயத்தின் மகத்துவம் எனக்கு புரிந்தது. அப்போது ஏற்பட்ட நிகழ்ச்சி ஒன்றுதான் கன்யாலாலின் முன் வாழ்க்கையை பற்றி ஒரு சிறிய துப்பையும் எங்களுக்கு கொடுத்தது. சென்ற வாரத்தில் அந்த தாயத்தின் ஒரு பக்கத்தை அடைத்திருந்த தங்க மூடி இற்று கீழே விழுந்து விட்டது. கையோடு அதற்கு வேறு ஒரு மூடி இடுவதற்காக நானும் கன்யாலாலும் அருகிலிருந்த பொற்கொல்லரிடம் போயிருந்தோம். கன்யாலால் அதை கழற்றியதுமே வழக்கம் போல அவருக்கு கடும் ஜுரம் வந்துவிட்டது. அவர் அங்கேயே படுத்து கொண்டார். இத்தனை சக்தி வாய்ந்த அந்த தாயத்துக்குள் என்னதான் இருக்கிறது என்பதை கண்டுவிட வேண்டும் என்ற ஆவல் எனக்கு எழுந்தது. பொற்கொல்லரிடமிருந்து அதை வாங்கி சோதித்து பார்த்தேன். உள்ளே சில எழுத்துக்களும் சக்கரம் பொறிக்கப்பட்ட செப்பு தகடும் மட்டுமே காணப்பட்டன. பூத கண்ணாடி கொண்டு அந்த எழுத்துக்களை ஆராய்ந்தேன். அதில் வடமொழியில் ஏதோ சில மந்திரங்களும் தமிழில் கீழ்கண்ட விவரமும் தென்பட்டன. இந்த தாயத்து பிங்கள வருடம் ஆனி திங்கள் ஆறாம் நாள் திருக்குற்றாலத்து சோமசுந்தர பராதீனரால் சக்தி மந்திர உச்சாடனத்துடன் அணிவிக்கப்பட்டது. ஓம் சக்தி என்று எழுதப்பட்டிருந்தது. தமிழில் வாசித்து நான் தெரிந்து கொண்டதை தமிழ் தெரியாத கன்யாலாலுக்கு குஜராத்தியில் மொழிபெயர்த்து சொல்லிவிட்டு, சக்தி மந்திரம்னா இது ரொம்ப மகத்தான தாயத்து தான், சந்தேகமே இல்லை என்று சொன்னேன். ஆனால் கன்யாலாலுக்கு சக்தி மந்திரத்தை பற்றியோ தாயத்தின் மகிமையை பற்றியோ கவலை ஏற்படவில்லை. அவருடைய மனம் இந்த குறிப்பிலிருந்து தனது பூர்வீகத்தை பற்றிய செய்தி எதையாவது அறிய முடியுமா என்ற சிந்தனையில் அப்போதே மூழ்க ஆரம்பித்து விட்டது. ரயிலில் ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது கூட கன்யாலால் அதைத்தான் சொன்னார். மிஸ்டர் ராமு, இந்த குறிப்பு கிடைச்சிருக்கிறது ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு அறிகுறினே எனக்கு தோணுது. ஊர் பெயர் தெரியாம வாழ்றது எவ்வளவு கஷ்டமானதுங்கிறத அனுபவிச்சு பார்த்தவங்களால தான் உணர முடியும். விவரம் தெரிஞ்ச வயதுல இருந்து என்னுடைய மனசை அரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மர்மம் இப்போது மட்டும் தீர்ந்துரும்னா என்ன மாதிரி சந்தோஷப்படக்கூடியவன் யாருமே இருக்க முடியாது என்று சொன்னார். ஆனால் கன்யாலாலின் துரதிருஷ்டம், குற்றாலத்தில் நாங்கள் 10 நாட்கள் சுற்றியும் அந்த சாமியாரை பற்றி எந்த தகவலும் சேகரிக்க முடியவில்லை. பாவம், கன்யாலால் மனம் சோர்ந்து போய்விட்டார். எவ்வளவோ நம்பிக்கையுடன் வந்த அவருக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. அந்த ஏமாற்றத்தை குற்றாலத்திலேயே அனுபவித்துக் கொண்டிருக்க அவர் விரும்பவில்லை. உடனே பம்பாய்க்கு திரும்பிவிட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நான் தான், இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இங்க பார்க்க வேண்டிய தேனருவி, செண்பகாதேவி அருவி, ஐந்தருவி இந்த மாதிரி இடங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு போகலாம் என்று சொல்லி அவரை நிறுத்தி வைத்தேன். உற்சாகமின்றி என்னை பின்பற்றி ஒரு நாள் தேனருவியையும் செண்பகாதேவி அருவியையும் பார்க்க வந்தார் கன்யாலால். மறுநாள் நாங்கள் ஐந்தருவிக்கு சென்றோம். குற்றாலத்திலிருந்து 3 மைல் தள்ளி வடமேற்கில் இருக்கிறது இந்த அருவி. சுமார் 30 அடி உயரத்திலிருந்து கிளைகளாக பிரிந்து 5 நீர்வீழ்ச்சிகள் சோ என்ற பேரிரைச்சலுடன் கீழே விழும் காட்சி பார்க்க ரம்யமாக இருக்கும். சுற்றிலும் மலைகள், வானளாவி நிற்கும் மரங்கள், நீர்வீழ்ச்சியை அடைந்துவிட்டால் பிரம்மாண்டமான கோட்டைக்குள்ளே இருப்பது போன்ற தோற்றம் ஏற்படும். ஆனால் நாங்கள் போன சமயம் சாரல் காலமாக இல்லாததால் அருவிகள் எல்லாவற்றிலும் தண்ணீர் வழிந்து கொண்டிருக்கவில்லை.
நடுவில் உள்ள ஒரே ஒரு கிளையில் மட்டும் ஓரளவு தண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அதில் குளித்துவிட்டு கையோடு கொண்டு வந்திருந்த சாப்பாட்டை சாப்பிட்டோம். மலைக்காற்று ஜில்லென்று வீசிக்கொண்டிருந்தது. சற்று நேரம் அங்கேயே இளைப்பாறிவிட்டு வெயில் தணிந்ததும் குற்றாலத்துக்கு திரும்புவது என்று வசதியான இடத்தை தேட ஆரம்பித்தோம். அருவிக்கு சிறிது தூரத்தில் குகை போன்ற ஒரு இடம் தட்டுப்பட்டது. அங்கே போய் இளைப்பாறலாம் என்று நினைத்தோம். ஆனால் அந்த குகையில் யாரோ ஒரு சாமியார் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அங்கேயே அவர் வசித்து வருவதற்கான அறிகுறிகள் காணப்பட்டன. எனவே வேறு இடத்துக்கு திரும்பி போகலாம் என்று திரும்பிய போது அந்த சாமியார் புன்சிரிப்புடன், ஐயா வாருங்க, சும்மா வாருங்க என்று எங்களை அழைத்தார். இல்லை இல்லை, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு வந்தோம். உங்களை சிரமப்படுத்த விரும்பல. நாங்க வேற எங்கேயாவது போய் படுத்துக்கிறோம் என்றேன் நான். அதனால என்ன, இங்கேயே படுத்துக்கலாம், சும்மா உள்ள வாங்க என்று கனிவோடு கூப்பிட்டார் அவர். அவருடைய அந்த அன்பான அழைப்பை மறுக்க முடியாமல் குகைக்குள்ளே போனோம். அந்த குகைக்குள்ளே ஹோம குண்டங்களும் பூஜை பொருட்களும் பழைய ஓலைச்சுவடிகளும் காணப்பட்டன. ஹோமகுண்டத்தில் தீ இன்னும் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது. அருகே பாலகிருஷ்ணனின் உருவப்படம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு காட்டு மலர்களால் ஆன மாலைகளை அவர் சாட்டியிருந்தார். கிட்டத்தில் மண் அகல் விளக்கு ஒன்று வாடா விளக்காக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. எங்களை உள்ளே அழைத்துச் சென்ற அந்த துறவி தர்ப்பை பாய்கள் இரண்டை கொடுத்து அமரச் செய்தார். பிறகு, ஐயா நீங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க என்று அன்புடன் கேட்டார். ஐயா, எனக்கு சொந்த ஊரு இந்த பக்கத்தில் இருக்கிற மேலகரங்கிற கிராமம். இவரு என்னுடைய பம்பாய் நண்பர், குற்றாலத்தை பார்க்கணும்னு வந்திருக்காரு என்றேன். அதுதானே பார்த்தேன், இவரை பார்த்தா வடநாட்டுக்காரர் மாதிரி இருக்காரேன்னு நினைச்சேன் என்று கூறிய அந்த துறவி கன்யாலாலை உன்னிப்பாக பார்த்தார். சாமி, நீங்க எந்த ஊரு, எவ்வளவு நாளா இங்க வசிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று நான் வினயமாக கேட்டேன். துறவிக்கு ஊரு வீடு வாசல்லாம் ஏதுப்பா, இதோ இந்த மாயக்கண்ணன் பல லீலைகளை புரிஞ்சு சுமார் 30 வருஷங்களா என்னை இங்கேயே வசிக்க வச்சிருக்கான் என்று சொன்னபடி அந்த கண்ணன் படத்தை சுட்டி காட்டினார் அவர். நானும் அந்த துறவியும் தமிழில் பேசிக் கொண்டதால் கன்யாலாலுக்கு எதுவும் விளங்கவில்லை. மேலும் அவர் எங்களுடைய உரையாடலை கவனித்ததாகவும் தெரியவில்லை. குகைக்குள்ளே வசதியான ஒரு இடத்தில் தனது பாயை விரித்து படுத்து விட்டார். எனக்கு தூக்கமே வரவில்லை. அந்த துறவியிடம் பேசி பொழுதை தள்ள நினைத்தேன். எனவே உரையாடலை தொடர்ந்தேன். சாமி, இந்த நடுக்காட்டில் வசிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா என்று கேட்டேன். துறவின்னு வந்துட்டா கஷ்டங்களை பொருட்படுத்தலாமாப்பா, காடு வீடு எல்லாத்துலேயும் ஒரே நிலையில் வாழ்றவன் தானே முற்றும் துறந்த துறவி என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் என்ன அப்படி ஒரு முற்றும் துறந்த ஞானின்னு சொல்லிக்க முடியாது. 30 வருஷங்களா என்னுடைய மனசில் ஒரு பாச வெள்ளம் அலைமோதி கொண்டு தான் இருக்கு. அது என் ஆயுசு வரைக்கும் வடியவே வடியாதுன்னு தோணுது. வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை அனுபவிச்சேன்னா நாட்டில் வாழ்கிறத விடுத்து இந்த காட்டு வாழ்வை மேற்கொண்டதால் ஓரளவுக்கு மனசாந்தியோடு இருக்கேன். துறவி சொன்னதை கேட்க எனக்கு ஆர்வம் அதிகமானது. எப்போதுமே எனக்கு கதை கேட்பதென்றால் ஒரு தனி விருப்பம். அதிலும் பூடகமான செய்தி எதையாவது எவராவது கூறிவிட்டால் அதை முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்னுடைய மனதில் ஏற்பட்டுவிடும். இந்த துறவியின் பேச்சும் அன்று அவ்வாறுதான் என் ஆர்வத்தை கிளப்பியது. மேலும் மேலும் பேச்சு கொடுத்து அவருடைய வாழ்க்கை கதையை அவருடைய வாய் வழியே வர செய்துவிட்டேன். அந்த துறவி கூறிய கதை இதுதான். சில காலத்துக்கு முன் தஞ்சாவூரில் கேசவராவ் அனந்தராவ் என்ற இரு சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பாட்டனார் சரபோஜி மன்னரின் ஆஸ்தான கவிஞராக இருந்து செல்வமும் புகழும் ஈட்டியவர். இந்த சகோதரர்களின் தந்தை, அதாவது அந்த ஆஸ்தான கவிஞரின் மகன், இளவயதிலேயே இறந்துவிட்டார். கணவனை பிரிந்த சோகத்தில் இவர்களுடைய அன்னையும் விரைவில் உயிரிழந்து விட்டாள். எனவே இந்த குழந்தைகளை பாட்டனாரே வளர்த்து வந்தார். உத்தமரான அந்த பாட்டனாரால் வளர்க்கப்பட்டவர்களில் மூத்தவரான கேசவராவ்தான் இப்போது இங்கே துறவியாக இருப்பவர். மூத்தவர் நல்லவராக தலையெடுக்க இளையவரான அனந்தராவ் அழுக்கடைந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான். பாட்டனார் உயிருடன் இருந்த வரைக்கும் தன்னுடைய இளைய பேரனின் கெட்ட நடவடிக்கைகளை திருத்த பெரும்பாடுபட்டார்.
ஆனால் அவரால் முடியவில்லை. பையன் வளர்ந்து விட்டான். கன்றாக இருக்கும்போதே வசப்படாத மாடு பெரிதானால் எப்படி உழவுக்கு பணியும்? அனந்தராவ் திருந்தவில்லை. எனவே கிழவர் சாகும்போது தன்னுடைய சுய சம்பாத்தியமான சொத்து முழுவதையும் மூத்தவரான கேசவராவுக்கே எழுதி வைத்துவிட்டு போய்விட்டார். அனந்தராவ் பெரிய சூதாடி. அவருக்கு மனைவியும் ஒரு குழந்தையும் இருந்தார்கள். ஆனாலும் அவன் ஒரு தாசியின் வயப்பட்டு தெரிந்து கொண்டிருந்தான். மூத்தவனான கேசவராவுக்கு குழந்தைகள் கிடையாது. இளமை பிராயத்திலே அவருடைய மனைவியும் இறந்துவிட்டாள். ஆனால் அவர் இரண்டாம் தாரம் கட்டிக்கொள்ளவில்லை. தன்னுடைய தம்பியின் மகனையே தன்னுடைய மகனாக கருதி அன்பு பூண்டிருந்தார் அவர். எனவே சொத்துக்கள் முழுவதும் அவருக்கு பிறகு அந்த குழந்தையையே சாரும். சொத்துக்களெல்லாம் தன்னுடைய பிள்ளைக்குத்தான் சேரும் என்றாலும் அது அனந்தராவுக்கு பிடிக்கவில்லை. அவனுக்கு அப்போது தன்னுடைய தீய செயல்களுக்கு பணம் வேண்டியிருந்தது. அதற்காக அவன் அண்ணன் மீது ஒரு வழக்கு தொடுத்தான். பாட்டனார் மரணப்படுக்கையில் இருந்தபோது குடும்ப சொத்து முழுதையும் அண்ணன் வஞ்சனையாக ஏமாற்றி எழுதி வாங்கி கொண்டான் என்று வழக்கு போட்டிருந்தான். எவ்வளவுதான் தம்பி கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு சொத்தே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பது கேசவராவின் முடிவு இல்லை. ஆனால் இப்போது அந்த சொத்தின் காரணமாக தான் கோர்ட்டு வாசலை மிதிக்க அவர் விரும்பவில்லை. அந்த சொத்தை பிரித்து கொடுத்தால் அடுத்த நிமிடத்திலேயே தம்பி அழித்து விடுவானே என்ற அச்சம் அவருக்கு. அதற்காக அவர் ஒரு தந்திரம் செய்தார். இருந்த சொத்தில் சரிபாதியை தம்பி அனந்தராவின் மனைவியின் பெயருக்கு ரிஜிஸ்டர் செய்து கொடுத்து விட்டார். ஆனால் அவர் இப்படி செய்தது அந்த பெண்ணின் உயிருக்கே ஆபத்தாக வந்து முடிந்தது. அண்ணனை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற அனந்தராவ் மனைவியிடமிருந்து பணம் பிடுங்க தயங்குவானா என்ன? அவனுடைய அடிமீதுகளுக்கு பயந்து அந்த பெண் அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து கொண்டே இருந்தாள். ஆனாலும் குடத்தோடு குடிக்க விரும்புகிறவனுக்கு சில துளிகள் எந்த மூலைக்கு காணும்? அவன் சொத்து முழுவதையும் தன்னுடைய பெயருக்கு மாற்றிவிட வேண்டும் என்று மனைவியை துன்புறுத்த ஆரம்பித்தான். அவள் அதற்கு மறுத்துவிடவே ஒரு நாள் அவளை குற்றுயிராக அடித்து போட்டுவிட்டான். ஏற்கனவே கணவனால் பட்டு வந்த துன்பங்களால் மனம் ஒடிந்து உடல் ஓய்ந்து போயிருந்த அந்த பெண் இந்த மரண அடியினால் ஜன்னி கண்டு உயிரை விட்டுவிட்டாள். நல்லதென்று நினைத்து தான் ஒரு காரியத்தை செய்ய போக அது இப்படி முடிந்தது கண்டு கேசவராவ் உள்ளம் நொந்து போனார். ஆனால் அனந்தராவோ மனைவியின் முடிவினால் தன் வசம் சிக்கிய சொத்துக்களை கரைத்து களிப்பில் மூழ்கி கிடந்தான். அந்த சொத்துக்களோடு அவன் தொலைந்து போகட்டும் என்று விட்டுவிட்டு கேசவராவ் தாயற்ற அவன் மகனை தானே எடுத்து வளர்த்து வந்தார். மனைவியை கொன்று அடைந்த சொத்துக்களை ஒரே ஆண்டில் தொலைத்து விட்டான் அனந்தராவ். அவனுடைய ஆட்ட ஓட்டங்கள் ஓய்ந்ததும் மீண்டும் அண்ணனிடம் வந்து துன்புறுத்த ஆரம்பித்தான். மனைவியைப் போல் இவனையும் ஒழித்து விட்டால் இந்த சொத்துக்களையும் மனம் போனபடி செலவழிக்கலாமே என்று ஏங்க ஆரம்பித்தான் அவன். அவனுடைய இந்த எண்ணம் கேசவராவுக்கு புரிந்துவிட்டது. சொத்துக்களை குழந்தைக்கு எழுதி வைத்தால் இந்த பாவி குழந்தையை கொன்றாலும் கொன்று விடுவான், இல்லாவிட்டால் தன்னை கொன்று சொத்தை அபகரிக்க பார்ப்பான். என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த போதுதான் அவருக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தது. குற்றாலத்தில் சோமசுந்தர பராதீனர் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தார் அந்த துறவி. பொழுதுபோக்காக நிலத்தை கிளறி கொண்டிருக்கும் போது புதையல் எதிர்பட்டால் எவ்வளவு எதிர்பாராத சந்தோஷம் தோன்றுமோ அத்தகைய சந்தோஷம்தான் சோமசுந்தர பராதீனரின் பெயரை கேட்டதும் எனக்கு ஏற்பட்டது. யாரு, என்ன பேர் சொன்னீங்க? சோமசுந்தர பராதீனரா என்று ஆவலுடன் கேட்டேன். ஆமா, அவர்தான். அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவரை தெரியாதவங்க யார் இருக்க முடியும்? இந்த தென்னாடு முழுவதும் அவருடைய சக்தி தாயத்தோட மகிமை பரவி இருக்குதே. அந்த தாயத்தை பத்தி தான் எங்க ஊர்க்காரர் ஒருத்தர் என்கிட்ட ஒன்னு சொன்னாரு. கேசவராவ், நீங்க ஏன் இப்படி சஞ்சலப்படுறீங்க? பேசாம சோமசுந்தர பராதீனர்கிட்ட போய் சக்தி தாயத்து ஒன்ன குழந்தைக்கு கட்ட செஞ்சிருங்க. அதுக்கு பிறகு எந்த ஆபத்தும் வராம அந்த தேவி பராசக்தியே அந்த குழந்தைக்கு துணையா இருப்பா என்றார். உடனே நான் குழந்தையுடன் இங்கே வந்தேன். சோமசுந்தர பராதீனரை தரிசித்து
என்னுடைய கஷ்டத்தை எடுத்து சொன்னேன். அதை கேட்ட அவர், நான் இந்த குழந்தைக்கு ஒரு தாயத்து மந்திரிச்சு கட்டுறேன். அது பராசக்தியின் அம்சம் உள்ளது. அந்த தாயத்தை எப்போதும் குழந்தையோட கழுத்திலிருந்து அகற்றவே கூடாது. அதை அணிஞ்சிருக்கும் போது அந்த தாயத்து எப்படி குழந்தையை காப்பாத்துமோ அதே மாதிரி அதை கலட்டிட்டா அந்த குழந்தையோட உயிரை விழுங்கிடவும் செய்யும் என்று எச்சரித்தார். ஐயா, இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றணும்னு தான் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். நான் எதுக்காக அந்த மகத்துவம் பொருந்திய தாயத்தை கலட்ட போறேன்? இந்த குழந்தைய அதோட அப்பங்கிட்டிருந்து காப்பாற்றணும், அதுதான் எனக்கு முக்கியம் என்றேன். 2 நாட்களுக்கு பிறகு பராதியினர் தாயத்தை மந்திரித்து குழந்தைக்கு அணிவித்தார். ஒரு பெரிய கண்டத்திலிருந்து அச்சுதனை, ஆம், அச்சுதன் என்பதுதான் அந்த குழந்தையின் பெயர், அந்த குழந்தையை பெரிய இக்கட்டிலிருந்து காப்பாற்றி விட்டதாக நான் நினைத்தேன். ஆனால் மறுநாள் நான் ஊருக்கு புறப்பட இருந்தேன். அன்று காலையில் குளிப்பதற்காக அருவிக்கு சென்றேன். நாள்தோறும் குழந்தை அச்சுதனையும் உடன் அழைத்து சென்று முதலில் அவனை குளிப்பாட்டி ஓர் இடத்தில் உட்கார்த்தி விட்டு அருகிலேயே நானும் குளித்துவிட்டு திரும்புவது வழக்கம். அன்றும் அப்படித்தான் அச்சுதனை குளிப்பாட்டி உட்கார்த்தி விட்டு நான் குளிக்க கிளம்பினேன். அப்போது அங்கே நவநாகரிகமாக உடையணிந்த ஒருவன் வந்தான். குழந்தையை விட்டுவிட்டு 2-1 அடிகள் நடந்த என்னிடம் அவன், என்ன சார், குழந்தையை தனியா விட்டுட்டு குளிக்க போறீங்களே என்று கேட்டான். பரவாயில்லை, அவன் எங்கேயும் எழுந்து போக மாட்டான் என்றேன் நான். நல்லா சொன்னீங்க. குழந்தைய வழுக்கு பாறைகள் இருக்கிற இடத்துல விட்டுட்டு போறது எவ்வளவு அபாயமானது தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாளும் நான் அவனை பார்த்துக்கிறேன். அதோ நானும் இப்போதான் குளிச்சுட்டு என்னுடைய உடைகளை உலர வச்சிருக்கேன். அதுக்கு ஆயிரம் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் போய் சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்க என்று கூறிவிட்டு அவன் குழந்தையின் அருகே உட்கார்ந்து அதனோடு பேச்சு கொடுத்து விளையாடத் தொடங்கினான். குழந்தைக்கு சரியான காவல் கிடைத்து விட்டது என்ற மிதப்பில் அன்று நான் அருவிக்கே சென்று 6 அமர குளிக்கத் தொடங்கினேன். குளித்துவிட்டு திரும்பிய போது அங்கே குழந்தையையும் காணோம், அந்த மனிதனையும் காணோம். எனக்கு எப்படிப்பட்ட அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும் என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள். அச்சுதா, அச்சுதா என்று அலறியவாறு குற்றாலம் முழுவதும் தேடினேன். கண்டவர்களிடமெல்லாம் விசாரித்தேன், ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. அந்த பொன் தாயத்தை தவிர குழந்தையின் மீது வேறு நகைகள் எதுவும் இல்லை. எனவே நகைக்கு ஆசைப்பட்டு அந்த மனிதன் அச்சுதனை அபகரித்து சென்றிருக்க முடியாது. அவன் நிச்சயமாக என் தம்பி அனந்தராவின் கையாளாகத்தான் இருக்க வேண்டும். அனந்தராவின் ஏவலால் குழந்தையை அவன் தூக்கி கொண்டு சென்றிருப்பான் என்று நினைத்தேன். அப்படியானால் அந்த தாயத்தின் மகிமை என்ன ஆனது? அது அவனுடைய உடலில் இருக்கும் மட்டும் உயிருக்கு எந்தவித அபாயமும் ஏற்படாது என்று சோமசுந்தர பராதீனர் சொன்னாரே. அன்று இரவு நான் பராதீனரிடம் சென்று நடந்ததை சொல்லி கதறினேன். அவர் சொன்னார், குழந்தையை யார் திருடிட்டு போயிருந்தாலும் அதை மனம் ஒப்பி கொல்ற துணிவு அவர்களுக்கு வர, அதுதான் என்னுடைய சக்தி தாயத்தோட மகிமை. அதனால இயல்பான இறப்பை தவிர செயற்கையான மரணம் உன் குழந்தையை அண்டவே அண்டாது. அவன் எங்கே இருந்தாலும் உயிரோடு பத்திரமாதான் இருப்பான் என்று சமாதானம் சொன்னார் அவர். ஆனால் குழந்தையை பறிகொடுத்த மனம் சட்டென்று சமாதானம் அடையவில்லை எனக்கு. எதற்கும் ஊருக்கு சென்று பார்க்கலாம் என்று மறுநாள் இரவு தஞ்சைக்கு புறப்பட்டு போனேன். அங்கே என் தம்பி அனந்தராவ் தனியாகத்தான் இருந்தான். ஒன்று மரியாதவன் போல் குழந்தையை எங்கே என்று அவன் என்னை கேட்டான். நான் நடந்ததை சொன்னதும் அந்த பாவி நான் தான் குழந்தையை கொன்றுவிட்டேன் என்று என்னை பழிக்க தொடங்கிவிட்டான். என் மனம் உடைந்து போனது. வாழ்க்கையே கசந்தது போல் இருந்தது. எந்த சொத்துக்காக சொந்த குழந்தையை கொல்ல துணிந்தானோ அந்த சொத்தை அந்த பாவியிடமே கொடுத்துவிட்டு நான் இங்கே வந்துவிட்டேன். அன்று முதல் இந்த காட்டையே என்னுடைய இருப்பிடமாகவும் இந்த பாலகிருஷ்ணனையே என்னுடைய குழந்தை அச்சுதனாகவும் நினைத்து கொண்டு மன அமைதியுடன் வாழ்ந்து வருகிறேன் என்று முடித்தார் அந்த துறவி. துறவி கூறிய கதையின் பிற்பகுதி வந்ததுமே ஒரு கால் கன்னியாலால் தான் இவர் குறிப்பிடும் அச்சுதனாக இருப்பானோ என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது. இப்போது அது மேலும் வலுப்பட்டது. இருந்தாலும் கேட்டேன், ஆமா, அச்சுதனுடைய கழுத்தில் இருந்த பராதீனர் அணிவித்த தாயத்துக்கு குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஏதாவது அடையாளம் உண்டா என்று கேட்டேன்.
விசேஷமாக சொல்கிற மாதிரி எந்த அடையாளமும் கிடையாது. சாதாரணமான குழல் தாயத்தை போலவே இருக்கும். தங்கத்தில் செய்தது. ஆனாலும் பராதீனர் அணிவிக்கிற தாயத்து ஒவ்வொன்றிலையும் அது அணிவிக்கப்பட்ட நாளும் பராதீனருடைய பெயர் பொறிக்கப்பட்ட செப்பு தகடு ஒன்றும் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கோன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என் மனதில் பரபரப்பு தோன்றியது. ஆமா, அச்சுதனுக்கு அந்த தாயத்து அணிவிக்கப்பட்ட நாள் உங்க நினைவிருக்கா என்று கேட்டேன். நல்ல நினைப்பு இருக்கு. பிங்கல வருஷம் ஆனி திங்கள் 6வது நாள்ல அது அணிவிக்கப்பட்டது. என்ன சொன்னீங்க, ஆனி 6ஆம் தேதியா? ஆமாப்பா, அதுக்கு ஏன் இவ்வளவு வியப்படைகிற? நான் நல்ல நினைவோடு தான் சொல்கிறேன். தாயத்து அன்னைக்கு தான் அணிவிக்கப்பட்டது. சாமி, அப்படின்னா இதோ படுத்திருக்கானே என் நண்பன் கன்னியாலால், அவன்தான் உங்கள் அச்சுதன் என்றேன் நான். என்னப்பா சொல்கிற? எப்படி எப்படிப்பா என்றார் அவர். நடந்த கதைகள் அனைத்தையும் நான் அவருக்கு விளக்கினேன். பிறகு என்ன? பிரிந்தவர் கூடினால் பேசவும் தோன்றுமா? கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.